பொதுக்காலம் 30 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவார்த்தைகள் 12-14 மற்றும் 16-18. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல்கள் 34. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அணைத்து எடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். 2 வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6-8 மற்றும் 16-18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பரிசேயர் அல்ல, வரிதண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9-14. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரிதண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரிதண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 1/10 கொடுக்கிறேன். ஆனால் வரிதண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார்.
இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.